we're gonna have right here. இதையும் மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க மார்க் பண்ணிட்டு அலோ ப்ளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் தட்டு எவ்வளவு நீளம் வருது அப்படிங்கறத வெச்சு மார்க் பண்ணிக்கங்க இந்த அளவுக்கு வரதுனால எப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இது 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபோல்ட் பண்ணி போறதுக்கு சரியாயிரும் இதுல பட்டி வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படினா இதுல எவ்வளவு நீளம் இருக்குதுன்னு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா 3 இருக்குது 3னா நீங்க 3 மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த பட்டியினுடைய நீளம் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க எனக்கு 2 1/2 இருக்குது இந்த 1/2 ல இருந்து இங்க இருந்து 2 1/2 வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இது எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல நாம வந்து 1 இன்ச் மடிச்சு அடிக்கறனால எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் தட்டை வந்து பஃப்புக்கு வேண்டி எவ்வளவு வருதுன்னு பாருங்க இது 1/2 இன்ச் விட்டுட்டு இப்படி வெச்சி ரொம்ப இழுக்க வேண்டாம் இது கிராஸ் கட்னால இழுக்க கூடாது இது இப்படி வெச்சிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோன்ட்டு இதையும் இப்படி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பேக் தட்டை ரிமூவ் பண்ணிடுங்க இதையும் இப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க 8 வருதான்னு இதைய அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் இங்கிருந்து இதைய ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க இங்கே 13 இருக்கிறதுனால எனக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் வைக்கிறேன் கேட்டிருக்காங்க இறக்க வேணும்னு அதனால 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் வைக்கும்போது இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இதையே இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அலோ ப்ளவுஸில் எப்படி இருந்ததோ அதே போட்டேன் எனக்கு வந்து பஃப் வந்து கீழே கொஞ்சம் இறக்க வேணும்னு கேட்டதுனால உங்களுக்கு 1/2 இன்ச் கீழே இறக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம 5.5 இன்ச் தான் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க
இதிலிருந்து லைட்டாக அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ஃப்ரண்ட் தட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் லைட்டாக நான் மார்க் பண்ணது இங்கே தான் வந்துச்சு. 1/4 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இனி இது அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதை இந்த இடத்துல இப்படியே மார்க் பண்ணி இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல 1 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஜக்கா போட்டு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நாம் மடிப்போம். அதுக்கு வேண்டிதான் அவ்வளோதாங்க. இது அடுத்தது எப்படி பட்டி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முன்னாடி நம்மளுக்கு 3 இன்ச் வர மாதிரி இருந்துச்சு, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஆட் பண்ணி 4 இன்ச்சாக மார்க் பண்ணுறோம். இதனுடைய பிளவுஸினுடைய அளவு எவ்வளோ வருதுன்னு இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 10.5 கிடைக்குது. இது மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 2.75 வந்ததுனால நான் 3.75 மார்க் பண்ணுறேன். முன்னாடி 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சைடு 3.75 இன்ச் அகலம் பார்த்திங்கன்னா 10.5 வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம். இங்கிருந்து எந்த அளவுக்கு வந்துச்சோ அந்த அளவுக்கு ஒரு மார்க் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா 3 இன்ச் அங்கே பப் பிடிக்கிற இடத்துல 3 இன்ச் வந்திருக்கும். அந்த 3 இன்ச்சை 3/4 இன்ச் இறக்கி 3 இன்ச் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா
இது இப்படி மடிச்சிருந்தோம் அப்படின்னம்னா மைக்கும்போது உங்களுக்கு இப்படி வரும். அவ்வளோதான். இந்த அளவு அப்படியே இந்த மெயின் பீஸில் வெட்டி எடுத்துக்கோங்க.